வணக்கம், நான் லிஹிதரன். கடந்த 4 மாதங்களாக இந்த காலி முகத்திடல் போராட்டம், அதாவது கோட்டா ஹோம் என்று சொல்கிற இந்த இடத்துல 4 மாதங்களுக்கு மேலாக மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த போராட்டம் வந்து வெள்ளிக்கிழமை நிறைவேறுமான்றது நிறைய பேருக்கு டவுட் அடைக்கும். எதனால் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்புக்கோட்டை போலீஸார் வந்து இப்போ ஒரு அறிவித்தல் வந்து விடுத்திருக்காங்க ஒளிபெருக்கி மூலமாக. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 5 இந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க அல்லது வந்து சட்டவிரோதமாக இந்த கூடாரங்களை விடத்த போட்டிருக்கிறவங்க எங்கன்னு சொன்னால் காலி முகத்திடல்ல. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே மாலை 5 மணிக்குள்ளே 5 மாலை 5 மணிக்குள்ளே இந்த இடத்துலேருந்து இந்த கூடாரங்களை அகற்றிட்டு நீங்களும் வெளியாகி போகணும்னு சொல்லி இது வந்து உத்தியோகபூர்வமாக போலீஸார் வந்து கோட்டை போலீஸார் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவட தெரிவிக்கிறவங்களை அல்லது இந்த கூடாரங்கள் போட்டிருக்கிறவங்க எல்லாருமே கைது செய்யப்படுவாங்க. எதனால் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்குது, பொதுமக்களுக்கு வந்து இடையூறான விதத்தில் போராடுறவங்க பிரச்சனை படுத்துகிறவங்களை வந்து கைது செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவான்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் இல்லை. ஆனால் நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருந்தாங்க, பண்டாநாயக்கா சிலையை சுற்றி 50 மீட்டர் சுற்றளவுக்குள்ள, அதாவது இந்த சிலையிலேருந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சுற்றளவுக்குள்ளே யாராச்சும் போகக்கூடாது, கூடாரங்கள் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் கொழும்பு கோட்டை போலீஸார் வந்து இப்போ சொல்லிக்க பார்த்தீங்கன்னா, இவ்விடத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுற எல்லாருமே இங்கேருந்து விலகி போகணும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால், அதாவது இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்குது, வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 5 மாலை 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து எல்லா விஷயத்தையும் மாற்றிட்டு போகணும், இந்த போராட்டத்தை வந்து கைவிடணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் கைது செய்யப்படுவாங்க. ஸோ போராட்டம் பண்ணுறது தாண்டி இங்கே இருக்கிற மக்களுக்கு காலி முகத்திடல இந்த இடத்துல வார போகிற மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்குது. ஸோ மக்களுடைய அமைதியை போயணுன்ற ஒரு ரீசனால தான் இந்த விஷயத்தை வந்து செய்ய போகிறாங்க. ஸோ இதை வந்து வெள்ளிக்கிழமை 5 மாலை 5 மணியோடு இங்கேருந்து எல்லாமே போகணும்னு சொல்லப்பட்டிருந்தது. மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற போராட்டம் இலங்கையை தாண்டி உலக நாடுகள் ரீதியில் சர்வதேச ரீதியில் இலங்கையில் நடத்தப்பட்ட இந்த போராட்டம் வந்து காலி முகத்திடல் நடத்தப்பட்ட போராட்டம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு போராட்டத்தால் பிரதமரை மாற்றியிருந்தோம், ஜனாதிபதியை மாற்றியிருந்தோம், இப்போ புதிய ஒரு ஜனாதிபதியும் உருவாகியிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயத்தை இலங்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்று சொல்லப்படலாம் இதுவரைக்கும் இருந்த காலப்பகுதியில். ஸோ இவ்வளோ பெரிய போராட்டத்தால் பொதுமக்கள் எல்லாராலையும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தப்பட்டு ஒரு ஜனாதிபதி மாற்றப்பட்டிருக்கிறார். அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு சில குண்டர்களால் பிரச்சனைகளும் வந்து உருவாகியிருந்தது. மே 9 கூட பிரச்சனை உருவாகிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சில நபர்களால் வந்து நிறைய சொத்துக்கள் வந்து சேதமாக்கப்பட்டிருந்தது. பொதுமக்களை தாண்டி பொதுமக்கள் வந்து அமைதியான முறையில் போராடி கொண்டிருந்தாங்க. ஒரு சில நபர்களால் பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய வீடு வந்து எரிக்கப்பட்ட சம்பவங்களும் பதியப்பட்டிருந்தது. இந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் அமைதியான முறையில் போராடினு நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது ஜனாதிபதி மாளிகை வந்து கைப்பற்றியிருந்தாங்க. இந்த ஜனாதிபதி ஆசனத்தில் இருந்தேன்னு சொல்லி இருந்து புகைப்படம் எடுத்தேன்னு சொல்லி ஒரு நபர் கூட இன்றைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். நாள் அந்த ஒவ்வொருத்தர், அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறவங்க அல்லது இந்த வீடியோவில் இருக்கிறவங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட், 1000த்துக்கு மேற்பட்ட நபர்களோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோமென்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இப்படியான நபர்கள் எல்லாம் கண்டறிஞ்சு அரெஸ்ட் பண்ணப்படுறத நம்ம பார்க்கக்கூடிய இருக்குது. இன்று வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜனாதிபதி கதிரையிலிருந்து புகைப்படம் எடுத்தேன்னு சொல்லி இந்த நபர் கூட கைது செய்யப்பட்டிருந்தார். நாள் அந்த இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க என்று சொல்லி கைது செய்யப்படுறதே பார்க்கக்கூடிய இருக்குது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் கூட பேசியிருந்தார், அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த குற்றச் செயல்கள் பண்ணுறது, இந்த பொருட்களை சேதப்படுத்துறது, இப்படியான விஷயங்களை பண்ணுறதை வந்து எதிர்க்கிறேன், அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று அன்று நள்ளிரவே மக்கள் வந்து தாக்கப்பட்டது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் வந்து இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதியால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார், அதாவது பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கான உரிமைகள் இருக்குது என்று கூட சொல்லப்பட்டிருந்தது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார், இந்தியாவுக்கு மிகப்பெரிய நன்றி, இலங்கையினுடைய உயிர் மூச்சாக செயல்பட்ட இந்தியா என்று சொன்னால், இறுதி கட்ட டைமில் நமக்கு நிறைய உதவிகள் வந்து பண்ணியிருந்தாங்க. உணவு, இந்த மருந்துகள் தாண்டி எரிபொருளே நிறைய உதவிகள் வந்து கிடைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து நமக்கு வந்து உதவிகள் வந்து கிடைச்சிருந்தது, உலர் உணவுப் பொருட்கள் வந்து கிடைக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறக்க இயலாது, மாற்றவும் இயலாது. ஸோ இலங்கைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருந்தாங்க, அதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருந்தார். ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இலங்கையில் சர்வகட்சி அரசியலை உருவாக்கணும்னு கூட சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ரணில் விக்ரமசிங்க அவர்களால் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து கடிதங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதையும் தாண்டி இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் கூட காட்சியிருக்கிறாரு, ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து லெட்டர் கொடுத்துருக்கிறத தாண்டி இன்று வந்து பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இருக்கும் போதும் சொல்லப்பட்டிருக்கிறார்
பண்ணுறதுக்கு எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு சர்வகட்சி அரசியலை வந்து உருவாக்கணும்னு சொல்லி. ஆனால் இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சதீஷ் பிரேமதாஸ் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு சர்வகட்சி அரசியல் வந்து உருவாகிற அனுரகுமார திசாநாயக்க விரும்பல் என்ற விஷயமும் தெரிய வருது. ஸோ இப்படி உருவாக்கப்பட போகிறதாக சொல்லப்பட்டாலும் ஆகஸ்ட் 9th மிகப்பெரிய ஒரு போராட்டம் உருவாக்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. சரத் பொன்சேகா அவர்கள் வந்து இந்த போராட்டம் நடக்கணும் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் பேசிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கக்கூடிய இருக்குது. பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறாரு, பொதுமக்கள் கூட்டங்கள்லையும் கதைக்கிறாரு, இந்த பிரஸ் மீட்லையும் கதைக்கிறாரு. ஸோ மக்கள் எல்லாரும் ஒன்று திரளுங்க, மாற்றத்தை கொண்டு வரணும் என்று கூட சொல்கிறாரு. இப்படியான விஷயங்கள் வந்து ஆகஸ்ட் 9th நடக்கும், அதாவது தலைமைத்துவம் வாங்காட்டியும் இதுக்கு வந்து நான் ஆதரவு வழங்குவேன் கூட சரத் பொன்சேகா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த போராட்டத்தில் இதுவரைக்கும் காலிமுகத்திடல இருக்கிறவங்களை வந்து இங்கேருந்து அகன்று போங்க என்று கூட சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆகஸ்ட் 9th மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்று கூட சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் எது நடக்கும் என்று தெரியல, பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள் தான் இன்றைக்கு இலங்கையில் மிகவும் பேசும் பொருளாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரலாம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி சொல்லியிருந்தார், இந்த வருட இறுதி வரைக்கும் பொறுத்துக்கொள்ளுங்க மக்களுக்கு, அதுக்கிடையில் ஏதாச்சும் மாற்றத்தை கொண்டு வரலாம், ஸோ இந்த இறுதி வரைக்கும் இந்த வருட இறுதி வரைக்கும் பொறுத்துக்கொள்ள தான் வேணும் என்று கூட சொல்லியிருந்தார். இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிற டைமில் இன்னொரு சைடில் வந்து போராட்டங்கள் பெரிதாகவும் கூட பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ 9th வரைக்கும் வந்து வெயிட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு தெரியும் என்ன விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லி. 9th வரைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆகஸ்ட் 5th இங்கே இருக்கிற கூடாரங்களோ மக்களை வந்து அகற்றப்படுவாங்களா, அல்லது 9th ஆகஸ்ட் மிகப்பெரிய போராட்டம் நடக்குமா, இந்த ரெண்டு விஷயத்தில் எது நடக்குமென்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் ஓன் கருத்துக்கள் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். நான் லிஹிதரன்.